அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஆஷாட நவராத்திரி நாட்களில் நவராத்திரி விரத முறைகள் வந்து இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாளில் மட்டும் வழிபாடு பண்ணுறதுனால 9 நாள் வழிபாடு பண்ண பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன நாள் மற்றும் இது கூடவே ஒரு சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்கள் இன்னுமே பன்மடங்காக இருக்குங்க. அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆஷாட நவராத்திரி, இந்த நவராத்திரி வராகி அம்மனுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நவராத்திரியை பற்றின வீடியோவை நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த நவராத்திரி நாட்களில் 9 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு பண்ண முடியாதவங்க, உடல்நிலை காரணமாக வழிபாடு பண்ண முடியல, பண கஷ்டம் இருக்குது, பொருளாதார ரீதியாக வந்து எங்களால் பிரம்மாண்டமாக வந்து வழிபாடுகள் செய்ய முடியல அப்படின்றவங்க, இல்லை ஒரு சில தீட்டு செயல்கள் இருக்கிறதுனால தொடர்ந்து 9 நாள் வழிபாடு பண்ண முடியல அப்படின்னு இன்னும் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது. பர்சனலாக வந்து சில பேருக்கு சில காரணங்கள் வந்து இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த அம்பாவை வந்து வழிபடணும் அப்படின்ற ஆசையுமே இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமியில் இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் வராகி அம்மனை வழிபடுறது 9 நாளுக்கான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த வளர்பிறை பஞ்சமி அப்படின்றது 3/7/2022 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகுதுங்க. ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நேரத்தில் 3:10 வளர்பிறை பஞ்சமி ஸ்டார்ட் ஆகி மறுநாள் 4/7/2022 மாலை 4 மணி வரைக்கும் இந்த வளர்பிறை பஞ்சமி இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன வாராகி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு நீங்கள் மாலை நேரத்தில் போயிட்டு 2 நெய் விளக்கு மட்டும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பொருளாதாரம் ரீதியாகவோ இல்லை வேறு எதனா ஒரு சிக்கல்களில் இருக்கீங்க, தொடர்ந்து 9 நாளும் வழிபட முடியல, ஆனால் வழிபடணுன்ற ஆசை இருக்குது, அம்பாவை வந்து வணங்கணுன்ற ஆசை இருக்குது, இந்த அம்பாவை வந்து வணங்கினா எங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்றவங்க தொடர்ந்து 9 நாள் மாலையிலோ இல்லை காலை வேளையிலையோ எந்த வேளையில் வேணாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க வாராகி அம்மனுக்கு கோவிலுக்கு போயிட்டு நெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இது கூடவே நான் ஏற்கனவே டேட் சொல்லியிருக்கேன், வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது, என்றைக்கு தொடங்கி என்றைக்கு முடியுதுன்ட்டு அந்த டேட்லேயுமே நீங்கள் போயிட்டு மாலை நேரத்தில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் நல்லாவே அந்த நாளில் பண்ணுவாங்க. அது எல்லாமே கண் குளிர பார்த்து உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சு மனசார அந்த அம்மாள் கிட்ட மனமுருகி வேண்டி நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. சரி, இப்போ எங்களால் வந்து தொடர்ந்து இப்போ நாங்கள் 9 நாள் போகிறோம் அப்படின்னா தீபம் வந்து போட முடியாது அப்படின்னா பரவாயில்ல, உங்களால் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தீபம் போடுங்க. உங்களுக்கு தீபம் போட முடியலை, எங்களால் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க, வெறுமனை அம்பாவை போய் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்தாலே போதும், மனசார உண்மையான அன்போடையும் பக்தியோடையும் போய் அம்பாவை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே போதுமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன் அசைவத்தை சுத்தமாக வந்து தவிர்க்கணும் அப்படின்ட்டு, அதே தான் இப்போவும் நான் சொல்கிறேன். இந்த 9 நாட்களுமே வந்து அசைவத்தை சுத்தமாக வந்து தவிர்க்குதுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் முடியுதோ அவ்வளோ தூரம் வந்து அசைவம் சாப்பிடாம இருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காரமா இருக்கு, வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா இருக்கட்டும், இந்த பஞ்சமி நாள் மற்றும் தேதி சொன்னேன் இல்லைங்களா, அன்னைக்கு ஒரு நாளாவது அசைவத்தை தவிர்த்து அம்பாவை வழிபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் வீட்டு பக்கத்தில் வாராகி அம்மன் கோவில் வந்து இருக்காது. நாங்கள் என்ன பண்ணலாம், வாராகி அம்மன் கோவில் வந்து ரொம்ப தொலைவில் இருக்குது, நாங்கள் தினமும் போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது, பஞ்சமி நாட்களையும் போக முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகிலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக ஏதாவது ஒரு அம்மனுடைய கோவில் வந்து இருக்கும். செல்லியம்மன், பாளையம்மன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் கோவில், அதாவது பெண் தெய்வம் இருக்கக்கூடிய கோவில் வந்து இருக்கும். ஸோ இந்த நவராத்திரி நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கலசம் வைக்க முடியல, நவராத்திரி வந்து நீங்கள் பெருசாக வந்து கொண்டாட முடியல, விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல, எங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்குது, ஏதாவது ஒரு தடைகள் இருக்குதுன்னா எங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் சொன்ன இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அசைவத்தை சுத்தமாக தவிர்த்துடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வம் கோவிலுக்கு போங்க. வாராகி அம்மன் கோவிலாக இருந்துச்சுன்னா இன்னுமே வந்து சிறப்பானது. இது கூடவே பஞ்சமி நாட்களில் இந்த 9 நாட்களுக்கும் உள்ள பலன்களை இந்த பஞ்சமி நாள் இந்த 1 நாளில் மட்டுமே நீங்கள் பெறலாம். அதனால் இந்த பஞ்சமி நாட்களில் குறிப்பாக போயிட்டு விளக்கு போட்டுட்டு தெய்வம் ஏற்றிட்டு வாங்க. இது கூடவே நீங்கள் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வீட்லேயுமே உங்களுடைய பூஜை அறையிலுமே தினமும் வந்து தீபம் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் பெருசாக பண்ண முடியல அப்படின்ட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த வாராகி அம்மனை வழிபடக்கூடிய பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இதற்கான முயற்சிகள் முதல் அடி அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் எப்படி பூஜையில் விளக்கேற்றி வழிபடுறீங்களோ அதே மாதிரி வெறும் விளக்கேற்றி அந்த அம்மனை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி அதற்கான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.